ஐஸ்கிரீம் இன்னைக்கு பெரிய அளவில் ஐஸ்கிரீம் வியாபாரம் எங்க பார்த்தாலும். இந்த வெயில் காலம் வரப்போகிறது, எவ்வளவு ஐஸ்கிரீம் வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு அடிப்படையான அதற்கான உணவு தொழில்நுட்பமோ உணவு அறிவியலோ ஐஸ்கிரீம் கிடையாது. இங்கே நாம் சாப்பிடுவது ஃப்ரோசன் டெசர்ட். ஃப்ரோசன் டெசர்ட் வேற, ஐஸ்கிரீம் வேற. ஆவின் ஒரு பெரிய வழக்கு தொடுத்தது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துச்சு. ஐஸ்கிரீம்ங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது. ஜெயிட்டார்கள் ஆவின். அதுக்கப்புறம் இவன் பேரை சின்னதாக போட்டுக்கிட்டான், ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போடுவான். எவ்வளவு ரசாயனம் இருக்குது தெரியுமா ஒரு ஐஸ்கிரீமில்? சின்ன பிள்ளையில் நம்ம சாப்பிட்டப்ப பால் ஐஸ், இல்லைன்னா சாதாரண குச்சி ஐஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குச்சி ஐஸில் சேமியா ஊட்டி சேமியா போட்ட குச்சி ஐஸ், இதுதான் 50 வயதை ஒட்டியவர்கள் சாப்பிட்ட ஐஸாக இருக்கும். பெரிய பணக்காரன் தான் கப் ஐஸ் சாப்பிடுவான். நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 700 வகையான ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது. அதனுடைய வடிவங்களுக்காக, அதனுடைய வண்ணங்களுக்காக, அது எவ்வளவு வேகமாக கரைய வேண்டும் என்கிற டிஸ்பர்சிங் எஃபெக்ட்டுக்காக எத்தனை ரசாயனம் கூட்டப்படுது. ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஆபத்து வரலையே, நான் முதலில் சொன்ன மாதிரி தான், யாருக்கு ஆபத்து வரும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. நம் குழந்தைக்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்குது. வெளிநாட்டில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால், வெளிநாட்டில் ஆய்வு செய்த இடத்தில் 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற, இங்கே 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், பிரைமரி ஹெல்த் கேருக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் வேற, கடைசி வரை அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார வசதி வேற. அப்போ அங்கு ஆய்வு செய்யப்பட்ட, அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அத்தனையும் நமக்காக வராது. இன்றைக்கு நமக்கு காய்ச்சலோ தலைவலியோ எந்த நோய் வந்தாலும் நம் கைப்பையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. அப்போ அங்கு அனுமதிக்கப்பட்ட பொருளெல்லாம் இங்கே எப்படி சரியாக வரும்? அத்தனை ஆய்வுகளும் அங்கே செய்து விட்டோம், அதனால் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒரு காய்ச்சலுக்கு நவீன மருந்து ஒன்றை கண்டறிய வேண்டுமென்றால், இன்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்தப்பட வேண்டிய வலிக்காக ஒரு மருந்தை நாம் கொண்டு வரணும்னா, கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவழிக்கணும். 15 ஆண்டுகள் ஆய்வு செய்தால்தான் அந்த மருந்து மருந்தகத்துக்கு வரும். ஆனால் உணவு தொழில்நுட்பத்தில் நேற்று கண்டுபிடிச்சி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடலாம். தினம் தினம் சாப்பிடக்கூடிய பொருளில் இவ்வளவு பொருட்கள் உள்ளே வந்துடலாம். அப்போ நம்ம யோசிக்க முடியாத பல குப்பைகள் இந்த பன்னாட்டு உணவுகளுக்கு உள்ள சொருகி சொருகி வந்திருக்கு. நமக்கு குளிர்ப்பிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? பதநீர். பதநீர் அளவுக்கு ஒரு அற்புதமான உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது. இந்த பனை கொடுக்கக்கூடிய பதநீர், இளநீர், இது ரெண்டும் நமக்கு போதாதா? இளநீர் சாப்பிடலாம், பதநீர் சாப்பிடலாம். குளிர்ச்சியாக வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை அருந்தலாம். நமக்கு எதுக்கு கொக்கோ கோலா? நமக்கு எதுக்கு இந்த பெப்சி கோலா? ஆனால் அவசியம் இல்லாமல் அந்த சந்தைக்குள் நம் குழந்தைகளும் நம்முடைய மக்களும் தொடர்ந்து உள்ளே போய்கொண்டே இருக்கிறார்கள்.